ஈஸ் அவுட் தேர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால 4 மணி ஆகுது. ஸோ 4-7 இந்த ஏர்லி மார்னிங் நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் பிரியாணி நிறைய இடத்துல புளியந்தோப்பு அந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபேமஸாக இருக்குது. பட் குரோம்பேட்டில் புது கடைசை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல் அஹத் கிச்சன் அப்படின்ட்டு. ஸோ கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் சிக்னல் வரும், பான் சிக்னல். அதுக்கு அப்படியே லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கடையே அது தான். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த கடை தான். ஸோ உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். So, vanga, let's get into the video. ஸோ ஃபைனலாக நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து 3 AM வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 AM to 6 AM தான். ஸோ கடை ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 2 நாள் தான் ஆகுது. April 1st வந்து ஆரம்பித்தாங்க. அண்ட் கடையோட லொக்கேஷன் வந்து குரோம்பேட்டு, கரெக்டாக வந்து பான் சிக்னல் இருக்குது. அப்படி லெஃப்ட் திரும்பினோடனே ஃபர்ஸ்ட் கடையே இது தான். ஸோ ஏர்லி மார்னிங் பிரியாணி நிறைய இடத்துல வந்து சாப்பிட்ருப்பீங்க, புளியந்தோப்பு அந்த மாதிரி. ஸோ நம்ம ஏரியா குரோம்பேட்டில் வந்து நிறைய கடை வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சாப்பில். ஸோ இங்கே வந்து பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியோ இல்லை பீஃப் பிரியாணியோ வாங்கினீங்கன்னா பிரியாணி அண்ட் அது கூட வந்து 2 சிக்கன் 65 அண்ட் ஒரு ட்ரிங்க் வந்து தராங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து கரெக்டாக 7 நாள் தான் இருக்கும். வந்து 2 வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம் அண்ட் இந்த பக்கம் பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 2 பீஸ் வச்சு தந்திருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபர் போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் 65 வந்து 120 ருபீஸ் 7 பீஸ் வந்து தராங்க. அண்ட் பீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது பட் ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீஃப் பிரியாணிலேருந்து போயிடலாம். காலங்கத்தில் பிரியாணி சாப்பிட்றதே வந்து ஒரு பிளெஸ்ஸு தான் சொல்ல முடியும். ஸ்மெல்லு சூப்பராக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீஃப் பிரியாணிலேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் பைட்டு பிரியாணியோட அரோமா டேஸ்ட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பிரியாணி டேஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீஃபோட பீஸ் வந்து பாருங்கள், நல்லா டெண்டராக இருக்குது. ஸோ பீஃபோட வச்சு ஒரு பைட் வந்து போயிடுவோம். செம்ம காலங்காத்தால பிரியாணி இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா புளியந்தோப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கு, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுலேருந்து. பட் குரோம்பேட் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் உங்கள் லைஃப் டைமில் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிட்றதுலனா நம்ம ஊர் சைடில் பக்கத்துலேயே வந்து இந்த கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சூப்பராக ஒரு அட்டி போட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ பீஃப் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் பிரியாணிக்கு போயிடலாம். ஸோ பீஃப் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் உங்களுக்கு கலரை பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நிறைய கடையில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும் ஒன்றா வச்சுட்டு அந்த பீஃபோட பீஸும் சிக்கனோட பீஸும் வந்து தனியாக எடுத்து வச்சு கலந்து தந்துடுவாங்க. பட் இங்கே வந்து அந்த அண்டாலையும் பார்த்தோம், அண்டாலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. ஸோ பீஃப் பிரியாணி தனியாக செய்கிறாங்க அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து தனியாக செய்கிறாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கடை ஆரம்பித்து கடை கடைன்னு எல்லாம் காலியாகிடுச்சு. ஸோ லெக் பீஸ் தான் கேட்டோம், லெக் பீஸ் இல்லை. ஸோ குட்டியாக ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நல்லா பட்டை அப்புறம் தக்காளிலாம் போட்டு சரியாக இருக்குது. ஸோ ஒரு பைட் போயிடலாமா பாருங்கள். நல்லா அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கி, என்னென்ன என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று வந்து அப்படி ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், டேஸ்ட் வைஸ் வந்து
பீஃப் பிரியாணிக்கும் இதுக்கும் வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசியான பிரியாணி கிடையாது, ஒரு ஒரு மிட் லெவலில் அந்த ஸ்பைசினஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை வச்சு பாருங்க, அப்படியே இந்த சிக்கனை வச்சு ரைஸ் கூட சேர்த்து ஒரு பைட் போயிடலாம். வாவ், செம்ம. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒரு 1 இயர் பேக் போனேன். பட் அங்கே போயிட்டு மொக்க தான் வாங்கிட்டு வந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரியாணி இது ஒன்று தான், சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 பார்ப்போம். நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது வந்து 120 ருபீஸ்க்கு வரும். பட் ஆஃபர்ன்றதுனால ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா 2 பீஸ் வரும். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் தராங்க. ஸோ அப்படியே ஒரு பைட் போவோமா. மேலே அந்த மசாலா கோட்டிங்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக மேல் லேயர். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெண்டராக இருக்குது. ஸோ கடித்தா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த பிரியாணி கூட வந்து இவங்க இந்த கூல் ட்ரிங்க்கும் வந்து தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காம்போவில் வந்துடுது, 120 ருபீஸில் வந்துடுது. ஸோ லெமன் ஃப்ளேவர் தான். ஸோ ஓவராலாக எனக்கு பிரியாணி வந்து செம சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஏர்லி மார்னிங்கில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரோம்பெட் கடையில் வந்து ட்ரை பண்ணலாம். பட் நான் ஏன்டா வந்து நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இது வரைக்கும் ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிடல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா காலில் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் வந்து க்ரோம்பெட் அதுக்கப்புறம் இந்த தாம்பரம் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்லாம். ஸோ ஓவராலாக ஃபுட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சி யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிலி. இட்ஸ் டாடா, பை பை.